இருசக்கர வாகனத்தில் ஜாலி ரைடு சென்ற யூடியூபர் இர்ஃபானுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஹெல்மெட் அணியாமல் சென்றதுடன் நம்பர் பிளேட்டையும் மாடிஃபிகேஷன் செய்ததாக சென்னை டிராபிக் போலீசார் நடவடிக்கைக்கு ஆளாகியிருக்கிறார். மீண்டும் சர்ச்சையில் சிக்கியதன் பின்னணி என்ன? நூற்றுக்கணக்கான யூடியூப் வீடியோவால் பிரபலமான இர்ஃபான் ரீல்ஸ் வீடியோவால் ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஆளாகியுள்ளார். விலை உயர்ந்த பைக்கை வாங்கினோமா, ஜாலியாக ரைடு சென்றோமா என்றில்லாமல் வீடியோ ஒன்றை போட்டு மீண்டும் சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொண்டுள்ளார். நடந்தது என்ன? சென்னை பெருநகரில் இருசக்கர வாகனம் ஓட்டுபவர் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்திருக்க வேண்டும் என்பது விதி. இருசக்கர வாகனத்தை ஓட்டுபவர் மட்டுமின்றி பின்னால் அமர்ந்திருப்பவரும் ஹெல்மெட் அணிந்திருக்க வேண்டும் என்பது கட்டாயம். இந்த போக்குவரத்து விதியை மீறினால் வளைவுகளில் நின்றிருக்கக்கூடிய டிராபிக் போலீசார் தொக்காக பிடித்து அபராதம் விதிப்பது தொடர்கதையாகியுள்ளது. இந்த சூழ்நிலையில் பொதுமக்களில் ஒருவர் பிரபல யூடியூபரின் வீடியோவை டேக் செய்து இவர் மீது எல்லாம் நடவடிக்கை பாயாதா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். புதிதாக வாங்கிய தன்னுடைய பைக்கில் இர்ஃபான் ஜாலி ரைடு சென்ற வீடியோதான் அது. இர்ஃபான் ஜாலி ரைடு சென்றது பிரச்சனைக்கு காரணமில்லை, அப்போது ஹெல்மெட் அணியாமல் சென்றதுதான் சிக்கலில் சிக்க வைத்துள்ளது. இந்த வீடியோவை பார்த்த சென்னை டிராபிக் போலீசார் யூடியூபர் இர்ஃபானுக்கு 1500 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். அதில் ஹெல்மெட் அணியாமல் சென்றதற்கு 1000 ரூபாய், நம்பர் பிளேட்டை மாடிஃபிகேஷன் செய்ததற்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நடிகர் பிரசாந்த் தனியார் யூடியூப் சேனலுக்காக ஹெல்மெட் அணியாமல் பைக் ஓட்டி சென்று பேட்டி கொடுத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோ வெளியானதை தொடர்ந்து பிரசாந்துக்கு 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இதன் மூலமாக பாமர மக்கள் மட்டுமல்ல, பிரபலமாக இருந்தாலும் போக்குவரத்து விதிகளை மீறினால் சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் என்று டிராபிக் போலீசார் உணர்த்தியுள்ளனர்.